வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே வந்துட்டு ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 4055 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு சைட்வேஸில் போயிட்டு அப்படியே ஒரு சின்ன டவுனில் இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் சைட் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இன்னமும் வந்து 4030 ரேஞ்செலாம் கட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் கீழே தான் வந்து வரும். நெக்ஸ்ட் லெவலாக 4000 இருக்கும். அடுத்து 4000 ரேஞ்சும் கட் ஆச்சுன்னா மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் சைடு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு அப்சைடில் பார்த்தீங்கன்னா 4075 ரேஞ்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் சேஞ்சிங்காக இருக்கும். 4075-80 கிட்டே வரும்போது பை பண்ணிங்கன்னா அப்போதைக்கு நீங்கள் நல்ல ஒரு அப்சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 194.70 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகலே ஒரு நல்ல டவுன். அந்த டவுன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகி இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே வர ட்ரை பண்ணாலும் இன்னமும் வந்து ஒரு 195 ரேஞ்செலாம் தாண்டிச்சுன்னா நல்ல ஒரு அப்சைட் வியூ நம்ம அப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேலே தான் வந்து வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ 195 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணிட்டு நல்ல ஒரு அப்சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல மார்னிங்கும் சரி ஒரு ஆஃப்டர்நூன்லேயும் ஒரு டேர்ன் ஓவராக இருந்தது வந்து 193.70 கிட்டே இருக்குது. ஸோ ஒரு 193.50 ரேஞ்சு பிரேக் ஆச்சுன்னா இதனுடைய ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக மாறக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா 193.50 பிரேக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் செல் பண்ணிங்கன்னா ஈவினிங்கில் நல்ல ஒரு டவுன் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 442.10 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல டவுன். அந்த டவுன் பார்த்தீங்க அப்படின்னா 440 ரேஞ்ச் வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து கண்டினியூ ஆச்சு. 440 ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு டேர்ன் ஓவராக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போதைக்கு இருக்க வியூ படி ஓவரால் லுக்கில் டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் இன்னமும் 440 ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆச்சு. ஒரு 439.50 கிட்டலாம் வரும்போது நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா அப்போதைக்கு இன்னும் ஒரு நல்ல டவுன் சைடு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதனுடைய ட்ரெண்டு சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 442 ரேஞ்சில் இருக்குது. 442.30 ரேஞ்செலாம் பிரேக் ஆனதுக்கப்புறம் பை பண்ணிங்கன்னா இதனுடைய ட்ரெண்டு ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறும். அப்போதைக்கு பை பண்ணிங்கன்னா ஈவினிங்கில் நல்ல ஒரு அப்சைடில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.